அதிக கல்வெட்டுகளை கொண்ட தமிழ் மொழி கல்வெட்டுகளுக்கு ஏன் தனி மையம் இல்லை என்று சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி எழுப்பியிருக்கிறது. 1861 ஆண்டு இந்திய அகழ்வாராய்ச்சி என்ற அமைப்பு ஏற்படுத்தப்பட்டது. தமிழகத்தில் 1961 ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது. தமிழக அகழ்வாராய்ச்சி என்ற தனித்துறை உருவாக்கப்பட்டு அதன் மூலமாக தமிழகத்தில் பல்வேறு அகழ்வாராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஆனால் அதே நேரத்தில் தமிழகத்தில் கூடுதலாக கல்வெட்டுகள் கிடைக்கின்றன. மற்ற கலாச்சாரங்களை காட்டிலும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு புராதான இடங்களில் அதிக அளவுக்கான கல்வெட்டுகள் கிடைக்கின்றன. அதனை ஆய்வு செய்வதற்கு ஏன் இதற்கென்று ஒரு தனித்துவமான ஆராய்ச்சி மையம் இல்லை என்ற ஒரு கேள்வியே தற்போது சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை எழுப்பியிருக்கிறது. கூடுதல் தகவலோடு நிகரார் நம்முடைய மதுரை செய்தியாளர் கருணாகரன். கருணாகரன், எந்த வழக்கின் பின்னணியில் இந்த கேள்வி முன்வைக்கப்பட்டிருக்கு, அதனுடைய முழு விவரம் என்ன? ஆம், தேவப்பிரியன், அதாவது வந்து நெல்லை சேர்ந்த முத்தாலாம் குருச்சி காமராஜ் மற்றும் வந்து உள்ளிட்ட பல்வேறு சமூக ஆர்வலர்கள் மதுரை கீழடி குந்தகை சிவகலை ஆதிச்சநல்லூர் கொடுமணல் தாமிரபரணி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் அகழ்வாராய்ச்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பொதுநல மனுக்களை தாக்கல் செய்திருந்தனர். இந்த அனைத்து மனுக்களையும் இன்று நீதிபதிகள் கிருபாகரன் மற்றும் துரைசாமி அமர்வு முன்பு பட்டியலிடப்பட்டது. இந்த வழக்கில் இன்று மத்திய தொல்லியல் துறை சார்பில் அதன் அதிகாரிகள் டெல்லியிலிருந்து காணொலி வாயிலாக ஆஜராகி விளக்கம் அளித்தனர். அப்பொழுது அவர்கள் தமிழ் மொழியில் 27,000 தமிழ் கல்வெட்டுகள் உள்ளதாக தகவல் தெரிவித்தனர். அப்பொழுது குறிப்பிட்ட நீதிபதிகள் ஆர்டிஐ உள்ளிட்ட பிற தரவுகளில் 60,000 கல்வெட்டுகள் தமிழ் கல்வெட்டுகள் உள்ளதாக இருக்கின்ற சூழலில் தங்களுடைய தகவல்கள் வந்து அதிர்ச்சியளிப்பதாக உள்ளது. எனவே வந்து மீண்டும் ஒரு முறை நீங்கள் ஆய்வு செய்து அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என்று கூறினர். மேலும் அதே நேரத்தில் சமஸ்கிருதம், இந்தோ பெர்சியன் மற்றும் வந்து தமிழ் மொழி உள்ளிட்ட மொழிகளில் தமிழ் மொழியில் தான் அதிகமான கல்வெட்டுகள் உள்ளன. எனவே வந்து சமஸ்கிருதம் மற்றும் இந்தோ பெர்சியனுக்கு உள்ளது போல தனி கல்வெட்டு மையத்தை ஏன் சென்னையில் அமைக்க கூடாது என்று கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் இது குறித்து அமைக்க உரிய ஆலோசனை மேற்கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்தனர். அதே போன்று தற்பொழுது மைசூரில் உள்ள அந்த கல்வெட்டு படிமங்களை தமிழகத்திற்கு கொண்டு வந்து பாதுகாக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கருத்து தெரிவித்தனர். மேலும் தற்பொழுது நம்மளுடைய வரலாற்று சின்னங்கள், அதாவது வந்து வரலாற்று கல்வெட்டுகள் மற்றும் வந்து உள்ளிட்ட வரலாற்று ஆவணங்கள் ஆங்கிலேயர் காலத்தில் வரலாற்று சின்னங்கள் சிறப்பாக பாதுகாக்கப்பட்டது. ஆனால் தற்பொழுது அவைகளை நாம் வந்து பாதுகாக்க முடியாத சூழலில் உள்ளோம். எனவே வந்து இது குறித்து மத்திய மாநில அரசுகள் தேவையான வல்லுநர்களை நியமித்து வரலாற்று ஆவணங்களையும் சின்னங்களையும் கல்வெட்டுகளையும் பாதுகாக்கவும் அதன் வரலாற்று தொடர்பான ஆய்வு அறிக்கைகளை உடனடியாக வெளியிடவும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தேவையான பணியாளர்களை நியமிக்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டு இந்த வழக்கினை விரிவான உத்தரவுக்காக ஒத்திவைத்து உத்தரவிட்டனர். தேவப்பிரியன், அதிக கல்வெட்டுகளை கொண்ட தமிழ் மொழிக்கென்று தனியாக ஏன் ஒரு ஆய்வு மையத்தை அமைக்கக்கூடாது, இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய மாநில அரசுகளுக்கு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தொடர்பான விரிவான தகவலை கொடுத்தீங்க கருணாகரன், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.